நல்ல சொற்கள் குளிர்ந்த தண்ணீரை விட மிக மிக குளிர்ச்சியானவை. முடிஞ்ச வரைக்கும் நல்ல சொற்களே நம்ம எல்லாரும் பேசுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியானன் சேனல். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர், அதாவது இந்த பாஸ்ட் டூ டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 15 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னில இருந்து வந்து புதுசா வந்து என்ன சொல்லலான் இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நியூஸ்னா எப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஹெட்லைன்ஸ் மட்டும் நான் வந்து என்ன ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் நான் சொல்ல போறேன். ரொம்ப நான் டீட்டெயிலா சொல்ல போறது கிடையாது, ஜஸ்ட் அவுட்லைன் ஆஃப் த நியூஸ் மட்டும் நான் சொல்லலான் இருக்கேன். இன்னைக்கு வந்து என்ன வந்து நியூஸ் வந்து பிரேக்கிங் நியூஸ் இல்ல ஹெட்லைன்ஸ் எப்படி வேணா சொல்லலாம். அபார்ட் ஃப்ரம் கோவிட் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம பிரேக்கிங் நியூஸ் சொல்ல முடியாது, இல்ல ஹெட்லைன்ஸ் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து இப்ப யூஷுவல் நியூஸ் அண்ட் கேஷுவல் நியூஸ் மாதிரி போயிட்டே இருக்கு. சோ அபார்ட் ஃப்ரம் கோவிட் வந்து என்ன நியூஸ் பாத்தீங்கன்னா, ஃபிளைட் கிராஷ், அதாவது கேரளால நடந்த ஃபிளைட் கிராஷ் பிளஸ் லேண்ட் ஸ்லைடு. அதாவது கேரளால என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, டேபிள் டாப் விமானம் சொல்றாங்க. அதாவது டேபிள் டாப் விமானம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரன்வே இருக்கீங்களா, ரன்வேக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா பள்ளம் இருக்கும். சோ அதுதான் வந்து டேபிள் டாப் ரன்வேன்னு சொல்லுவாங்க. சோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து அந்த இடத்துல வந்து ஃபிளைட் வந்து லேண்ட் பண்ணணும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பைலட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கரெக்டா லேண்ட் பண்ண முடியுமா. சோ அதுல ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆனா கூட வந்து பாத்தீங்கன்னா ட்ராஜடி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கேரளால வந்து நடந்திருக்கு. அதாவது அது ஒரு டேபிள் டாப் ரன்வேன்னு சொல்றாங்க. சோ இத்தனைக்கும் அதுல வந்து அந்த பைலட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான பைலட் தானா, டியூ டு இந்த ரெய்னி சீசன், அதாவது கிளாரி இல்லாததுனால அந்த மாதிரி ஒரு பெரிய இது கிராஷ் வந்து நடந்திருக்கு. சோ இந்த டேபிள் டாப் விமானம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டிலே வந்து மூணு இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க. ஒண்ணு கேரளா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால வந்து மங்களூர்ல இருக்கு சொல்றாங்க, நெக்ஸ்ட் வந்து மிசோரம். சோ இந்த மூணு இடத்துலதான் வந்து இந்த டேபிள் டாப் விமானம் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து இதுதான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பிரேக்கிங் நியூஸ், அதாவது நியூஸ் சேனல்ஸ்ல வந்து திருப்ப திருப்ப வந்து இதை தான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அந்த லேண்ட் ஸ்லைடு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா லேண்ட் ஸ்லைடு, அதாவது மண் சரிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து லேண்ட் ஸ்லைடு. சோ அதுல வந்து நிறைய பேர் வந்து புதஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கேரளால வந்து ரொம்ப கஷ்டத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு. அடுத்து கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ரெயின்ஃபால் இருக்கு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வட கர்நாடகா பிளஸ் அந்த மலைநாடுன்னு சொல்லக்கூடிய ஹில் ஸ்டேஷன்ஸ் கூர்க், அதுக்கப்புறமா ஹாசன், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சிக்மங்களூர். சோ இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர மழை, ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர், அப்படியே ஃப்ளோட்டிங் இன் வாட்டர்னே சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கு ரெய்னி சீசன் வந்து இப்போ. அப்புறம் நெக்ஸ்ட் மும்பையும் வந்து பாத்தீங்கன்னா அகைன் இந்த ரெயினால வந்து ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்கு. சோ இது மூணும் வந்து இப்ப ட்ரெண்டிங் அப்படியே போயிட்டே இருக்கு நியூஸ்ல. அதை தாண்டி அவ்வளவுதான், இந்த நியூஸ் தான் வந்து வந்து இன்னைக்கு வந்து முக்கியமா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற நியூஸ். சோ நான் டெய்லி என்னுடைய யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் வந்து, அதாவது இன்னைக்கு என்ன நியூஸ் வந்து பிரேக்கிங் ஒரு ஹெட்லைன்ஸ் என்ன வந்து போயிட்டு இருக்கு, ரிப்பீட்டடா என்ன நியூஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது வந்து நான் சொல்ல போறேன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு நியூஸ் வந்து இதான் இப்ப வந்து நியூஸ் சேனல்ஸ்ல வந்து ரிப்பீட்டடா போயிட்டு இருக்க நியூஸ். அடுத்து வந்து நான் வந்து சேனல் ப்ரொமோஷன் வந்து போட்டிருந்தேன். நீங்க என்னுடைய சேனல் பாக்குறவங்க வந்து நார்மலா கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தாவே தெரியும். சோ எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் தான் வந்து சேனல் ப்ரொமோட்க்கு வந்தது. சோ அந்த சேனல் பத்தி மட்டும் தான் நான் வந்து இன்னைக்கு வந்து ப்ரொமோட் பண்ண போறேன். சோ என்ன சேனல்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ் அன்னைமாடி ஆத்திச்சூடி ப்ரீ ஸ்கூல் டு ஒரு யூடியூபர் வந்து போட்டிருந்தாங்க. இதை டீடைல்ஸ் வந்து நான் ஃபுல்லா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். இந்த சேனல் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா இவங்களுடைய ஃபோக்கஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற லாக்டவுன் பீரியட்ல சின்ன பசங்க இருக்கிறாங்க இல்லையா, ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க, அவங்களுக்குலாம் வந்து கிளாஸஸ், அதாவது ஆன்லைன் கிளாஸ் கிடையாதுங்க, இது வந்து ஃபுல் கேஜெட் ஃப்ரீ கிளாஸ் இது. ஸோ நீங்க போன் பசங்க வந்து கம்ப்யூட்டர் முன்னாடியோ இல்ல மொபைல் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா புக் செட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க வீட்டில் உட்கார வச்சு அந்த பசங்களுக்கு வந்து நீங்க அந்த புக் செட் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ஸ்அப்ல வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ கால் மூலமா நீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது பிள்ளைங்க என்ன மாதிரி படிக்கிறாங்க, அதாவது பிடிஎம்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரி கான்வெகேஷன் வந்து பண்ணுவாங்க.
சோ தட்ஸ் இட். ஆனா உங்களுக்கு புக்ஸ் வேணும்னா நீங்க வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இது வந்து எங்க சென்னையில வந்து இவங்க வந்து இந்த ஸ்கூல் வந்து இப்ப ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுடைய காண்டாக்ட் எல்லாமே நான் கொடுக்குறேன். உங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா இது வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப பசங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுனால வந்து ஸ்கூல் இல்ல, அதுவும் சின்ன பசங்களுக்கு வந்து புக்ஸ் அது இது எதுவுமே இஷ்யூ பண்ணவும் இல்லை. சோ நீங்க வந்து இவங்க கிட்ட இருந்து புக்ஸ் மட்டும் கூட நீங்க வாங்கிக்கலாம். சோ உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்க வந்து அதை நல்லா கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப இருக்க லாக்டவுன் பீரியட்ல நம்ம சின்ன பசங்களுக்கு டீச் பண்றதுக்கு. சோ அவங்க லிங்க் பிளஸ் அவங்களுடைய ஃபுல் டீடைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வேணும்னா காண்டாக்ட் பண்ணி கூட கேட்கலாம். சென்னையில இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். இந்த சேனல் ஒரு சேனல் மட்டும் தான் எனக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு வந்து எனக்கு ரெக்வஸ்ட் வந்தது. சோ நான் ரெக்வஸ்ட் வர சேனலுக்கு மட்டும் தான் நான் ப்ரொமோட் பண்ணுவேன். சோ அடுத்து வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நேற்று ஃப்ரைடே இல்லையா, அதனால நான் பூஜை பண்ணேன். சோ அதோட வீடியோ கிளிப்ஸ் வந்து நான் இந்த வீடியோல வந்து நான் ஆட் பண்றேன். அடுத்து வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னுடைய பூஜா ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் பூஜா ரூம்னு வந்து கொடுத்துருப்பேன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பூஜை ரூமுக்கும் நான் இப்ப போடுற பூஜை ரூமுக்கும் கொஞ்சம் டிஃபர் இருக்கும். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாமி வந்து வச்சிருப்பேன், இதுல வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா தம்பி தான், தம்பி என்னன்னா இப்ப லாக்டவுன் பீரியட்ல ஸ்கூல் இல்லாதனால அவர் வந்து பூஜை ரூம் வந்து ஒரு பிளே ஏரியாவா ஆக்கிட்டாரு. சோ நான் ஏதாவது அதுல பூஜை ரூம்ல போய் அவர் விளையாடுறாரு, இதுல எடுத்து அதுல போடுறது, எண்ணெய் எடுத்து தண்ணியில ஊத்துறது, அரிசி அந்த பிரசாதம் எல்லாம் போட்டு ஒரே மெஸ்ஸியா ஆக்கிடுறா, அதை கிளீன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகுது. அதனால நான் என்ன பண்ணனா அவர் ஸ்கூல் போற வரைக்கும் சிம்பிளா மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா வச்சிருக்கேன். சோ நீங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் பூஜா ரூம் பாக்கலன்னா அதோடைய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. சோ இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். நான் ஒரு சேனல் ப்ரொமோட் பண்ணிருக்கேன், பிளஸ் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக என்னென்ன நியூஸ் போயிருக்குன்றது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிளஸ் என்னுடைய பூஜை ரூமோடைய அதாவது நான் ஃப்ரைடே சாமி கும்பிட்டதை வந்து உங்களுக்கு லிங்க்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவோட வேற என்ன பண்ணலாம் நம்ம சேனல்ல அப்படின்னு ஒரு புது ஐடியாவோட நான் வந்து வரேன். ஓகே பாய். சாமிக்கு சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்காக நான் அரிசியும் பைத்தியம் பருப்பும் அதாவது பச்சரிசியும் பைத்தியம் பருப்பும் ஊற வச்சுருந்தேன். ஸோ சக்கரை பொங்கல் செய்யலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். வெள்ளத்தையும் வந்து நான் முதலே வந்து சுடுதண்ணியில் கொஞ்சம் போட்டு நல்லா கரைஞ்சிட்டு வடிகட்டி வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சமாக பால். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே குக்கரில் வேக வச்சேன். ஆக்சுவலி நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வச்சேன். நான் கொஞ்சமாக சால்ட்டும் அதிலே ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஒரு 3-4 விசில் விட்டுட்டேன். சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ போய் சாமி கும்பிட்டு போகிறேன், வாங்க போய் பார்க்கலாம். நான் தேர்ஸ்டேவே ஓரளவுக்கு பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்னைக்கு பொங்கல் மட்டும் வச்சு விளக்கேற்றினேன். இவங்க ரெண்டு பேரும் தான் எங்களுடைய குலதெய்வம். ஒருத்தவங்க வந்து பச்சையம்மன் தாய், இன்னொருத்தவங்க வந்து ரேணுகாம்பாளம்மன். இவங்க ரெண்டு பேரும் தான் குலதெய்வம். ஸோ அவங்களுக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுருந்தேன். எப்பயும் போல் வீட்டில் காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றிட்டு சக்கரை பொங்கல் வச்சு படைத்தேன்.